வணக்கம். புதிர்கள். அடடா, என்ன காப்பிதான்? நண்பன் காப்பிதான் என்று சொன்ன போதிலும் காப்பியை பற்றி அபிப்பிராயம் தெரிவித்ததாக என்னால் நினைக்க முடியவில்லை. காப்பியை பற்றி சொல்கிறாயா அல்லது? வாக்கியத்தை முடிக்க நண்பன் விடவில்லை. இல்லை, அதுவும் தான். ரகு என் தோழன். 4 வருஷத்திய பிரிவுக்கு பிறகு நேற்றுதான் கல்கத்தாவிலிருந்து திரும்பி வந்திருந்தான். கடித போக்குவரத்து மட்டும் உண்டு. காலை 10 மணிக்கு வந்தவன் குளித்தான், சாப்பிட்டான், தூங்கினான், அரட்டையடித்தான், பிறகு டிஃபன், பிறகு ரா சாப்பாடு. அதுவும் முடிந்துவிட்டது. தெரு திண்ணையில் வம்பு பேசி கொண்டிருந்தோம். சந்திர கிரகணம் பிடித்த இரவை போல் எங்கும் மங்கி கிடந்தது. நிலவும் இல்லை, இருட்டும் இல்லை. ஓர் இலை கூட ஆடவில்லை. காலத்தை போன்ற இரு தலைப்பாம்பு கிடையவே கிடையாது என்று ஆரம்பித்தான். நான் நிமிர்ந்து உட்கார்ந்தேன். வேலை செய்தாலும் ஆளை கொள்ளும், சும்மா இருந்தாலும் ஆளை கொள்ளும், அதுதான் காலத்தின் தன்மை என்றேன். நண்பன் மனநிலை ஒரு மாதிரி இல்லாத வரையில் அதற்கு மாறான வேதாந்த பேச்சு அவனிடமிருந்து புறப்படும் வழக்கம் இல்லை. அவன் மனம் ஒரு புதிர். அதனாலேயே அவன் அருணகிரிநாதர் என்று நாங்கள் கூப்பிடுவது உண்டு. இப்பொழுது அந்த போக்கில் இறங்கிவிட்டான். அதற்கு நாம் என்ன செய்யலாம் என்றதும் அவன் சீறி விழுந்தான். காலத்தை நிறுத்திவிடலாம், நிறுத்தவும் வேண்டும். அது எனக்கு வழக்கமாகிவிட்டது. என்னால் முடியாத காரியம், முடியாத காரியத்தில் தோழமை பாராட்ட முடியுமா என்றேன். அவன் எழுந்திருந்து குறுக்கும் நடுக்குமாக ஆளொடியில் உலாவினான். அந்த குறி எனக்கு தெரியாமலா போகும்? நீ போய் வா. ஆனால் ஒன்று, அந்த தெரு 16 வீட்டுக்கு போ என்றேன். குளிப்பதற்கு தண்ணீரில் இறங்கும் லாவகத்துடன் அவன் தெருவில் நழுவி விட்டான். நிழலைப் போல் செப்பனை தெருக்கோடி வரையில் பார்த்து கொண்டிருந்தேன். அவன் திருவிளையாடல்களை பற்றிய நினைப்பு அலையலையாக எழுந்தது. கண்ணுக்கு மறைந்ததும் கதவை சாத்தி கொண்டு உள்ளே போய்விட்டேன். பிறகு காலையில் காபி குடிக்கும் நேரத்தில்தான் அவனை கண்டேன். அப்பொழுது அவன் புகழ்ந்தது காபியைத்தான் என்று நிச்சயமாக கருத முடியவில்லை. 16 வீட்டை குறித்ததாகப்பட்டது. உண்மையாக காஃபியை பற்றி நினைத்து பேசினாயா என்று வக்கீல் அதட்டி குறுக்கு விசாரணை செய்வது போல் கேட்டேன். நீ நினைப்பது சரிதான் என்று சிரித்தான். அந்த பதுமையிடம் என்ன புதிதாக கண்டுவிட்டாய் அப்படி வசமிழந்து போக என்றேன். சரியான வார்த்தை. அதை ஒரு பதுமை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த தெருவிற்கு லாயக்கில்லை. ஏன், பின் எதற்குத்தான் தகுதி? குடும்பத்திற்கு. சரி, அவள் குடும்பத்திற்கு தகுதியாயிருந்தால் குடும்பம் அவளுக்கு தகுதியாயிருக்க வேண்டாமா என்றேன். நீ சொல்வது எனக்கு புரிகிறது. கணவனை ஏமாற்றக்கூடாதா? அது இருக்கட்டும். எதை கொண்டு அவள் அந்த தெருவிற்கு லாயக்கில்லை என்று முடிவு கட்டினாய்? நல்ல கேள்விதான். சாதாரணமாக அந்த மாதிரி வீடுகளில் காணப்படும் நாகரீக அலங்காரம் ஒன்றையுமே அங்கே காணும். மருந்துக்கு கூட சுவரில் ஒரு படம் இல்லை. 40-50 வயசில் கூட புஷ்பங்களை வைத்து கொண்டு வண்டுகளை வருத்தி அழைக்கும் கூட்டத்தில் 25 வயசுள்ள ஒருத்தி புஷ்பம் வைத்து கொள்ளவில்லை என்றால் என்ன நினைப்பது? தவிர வெற்றிலை தட்டை வைத்தபோது முகத்தை நெருக்கத்தில் பார்த்தேன். அதில் மாறாக சோகம் தோய்த்திருந்தது. அது என் கற்பனை என்று நினைப்பதற்கில்லை. ஏனெனில் அவள் நீண்ட பெருமூச்சு விட்டாள். தட்டு என்ன, அரிசி மூட்டையா? பலுவினால் களைத்து விட்டாள் என்பதற்கு தினம் இந்த கதைதானோ என்பது போல் இருந்தது அந்த நெடுமூச்சு. ஒரு சமயம் வீட்டை விட்டு வெளியேறிடலாமா என்று கூட யோசித்தேன். ஆனால் வேறு ஏதோ கவர்ச்சி பிடித்தெடுத்தது. இன்னதென்று உணர முடியவில்லை. வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டேன். உன் நினைப்பு திடீரென்று வந்தது. அவர் இங்கு வருவது உண்டா என்று உன்னை குறிப்பிட்டு கேட்டேன். இல்லை என்றாள். ஆனால் அவரை தெரிந்து கொண்டது எப்படி என்று கேட்டபொழுது அவர் இந்த வட்டத்து நகரசபை அங்கத்தினர் என்றாள். வேறு எதுவும் சொல்லவில்லை. அவள் சொன்ன மாதிரியிலிருந்து எதையும் மறைத்து பேசுவதாக நினைக்க முடியவில்லை. அதனால் அந்த விஷயத்தை நானும் தொடரவில்லை. இது உன் குலத்தொழில் அல்லவே என்று பளிச்சென்று அடுத்தபடி கேட்டதும் அவள் வேர்த்து போனாள். உங்களை பார்த்தால் உலக அனுபவம் முதிர்ந்தவர் போல் தோன்றுகிறது. ஆம், இது என் குலத்தொழில் அல்ல, விதிவசம் என்று கண் கலங்கினாள். விதியை நான் நம்புவதில்லை என்றதும் தன் கொடுமையை சொல்ல ஆரம்பித்தாள். ஆனால் உனக்குத்தான் அந்த விவரம் எல்லாம் தெரிந்திருக்குமே. எனக்கு முழுவதும் தெரியாது என்றேன். உண்மையாகவா என்று நண்பன் தயங்கினான். ஆ, உண்மையாக என்றதும் அவன் ஆரம்பித்தான். அவள் நல்ல குலத்தில் பிறந்தவள். ஆனால் ஏழை. தகப்பனார் மளிகை கடையில் சொற்ப சம்பளத்திற்கு அமர்ந்திருந்தார்.
பிள்ளையும் பெண்ணுமாக 4 குழந்தைகள். ஏழை குடும்பம் என்றால் நாள் ஓட்டுவதே கஷ்டமாக இருக்கிறது. பெண்ணுக்கு கல்யாணம் செய்ய வேண்டுமென்றால் கேட்பானேன்? தகப்பனார் தவித்து கொண்டிருந்தார். ஓர் அதிர்ஷ்டம் அடித்தது. அடுத்த தாலுகாவை சேர்ந்த ஒருவனை பற்றி ஒருவர் அவரிடம் பிரஸ்தாபித்தார். கடித போக்குவரத்து நடந்தது. பிறகு பையன் பெண்ணை பார்க்க வந்தான். பார்வைக்கு அவன் அழகாகத்தான் இருந்தான். கண்ணாடி போன்ற வழவழப்பான முகமும் பெரிய கண்களும் சிவப்பான நிறமும் இவர்களை வசீகரித்தன. தவிர அவன் பணக்காரன் என்றும் தெரிந்தது. வேறு என்ன வேண்டும்? கல்யாணம் நடந்தது. பெண் கணவன் வீட்டுக்கு சென்ற முதல் தினம் இரவு மேளமும் தாளமும் விருந்தும் சந்தனமும் வாசனையும் சங்கீதமுமாக இருந்தன. இந்த ஆடம்பரத்திற்கிடையே பள்ளியறை கோலம். பையனும் பெண்ணும் தனிமையில் இருந்தார்கள். மல்லிகை புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட கட்டில்கள் ஒரு புறம், பெரிய நிலைக்கண்ணாடி பதித்த அலமாரிகள் ஒரு புறம், சோஃபாக்கள் ஒரு புறம், நடுவில் கருங்காலி மேஜை, அதில் பலவித பழ குவியல்கள் நிறைந்த தட்டுகள். அவைகளுக்கு நடுவிலிருந்து அம்பர் ஊதுவத்தியின் வாசம் எழுந்து கொண்டிருந்தது. மூலையில் ஒரு குத்துவிளக்கு. பெண் வெட்கி ஒதுங்கி நின்று கொண்டிருந்தாள். பையன் எம்பித புதுமையையும் உணரவில்லை. அவனாகவே வெற்றிலை போட்டு கொண்டு விட்டு கட்டிலில் போய் படுத்தான். படுத்த 5-6 நிமிஷத்திற்குள் குரட்டை விடும் சத்தம் பெண்ணின் காதில் விழுந்தது. பெண்ணுக்கு எப்படி இருக்கும் கற்பனை செய்து பாரேன். அந்த குரட்டை தான் பெண்ணுக்கும் பையனுக்கும் இடையே ஏற்பட்ட வேற்றுமையின் பிள்ளையார் சுழி. பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்தால் காரியம் வெற்றி என்பார்கள். அதே மாதிரி அந்த வேற்றுமை வெற்றியே பெற்றது. பொறுமையாக 6 வரையில் அவள் இருந்தாள். அவள் வதனத்தில் தோன்றிய சந்தேகம் தெளிந்து விட்டது. தன் கணவன் கல்யாணமே செய்து கொள்ள லாய்க்கு இல்லாதவன் என்பதை தெளிவாக உணர்ந்தாள். ஆனால் சிந்திய பாலை என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாதுதான். ஆனாலும் கோபத்தில் பாத்திரத்தை உடைத்து விடலாம் அல்லவா? அதைத்தான் அவளும் செய்தாள். பார்த்தாள், பசு போலதான் இருந்தாள். இருந்தாலும் கணவன் தன்னை ஏமாற்றிய குற்றத்தை மறக்கவில்லை. அதற்கு மாறாக தன் மனதை திரையிட்டு மறைத்து விட்டாள். எதிர் வீட்டில் ஒரு நாடோடி வைத்தியன் இருந்தான், அழகிய இளைஞன். அவளுக்கு திடீரென்று நோய் தோன்றியது. இந்த வைத்தியன் தான் மருந்து கொடுக்க அகப்பட்டான். நோய் குணமாகிவிட்டது. மன வாழ்க்கையில் தேக சம்பந்தத்திற்கு எவ்வளவு முக்கியமான பங்கு உண்டென்பதை சில பெரியோர்கள் உணர்வதே இல்லை. இந்த குறையினால் அவனுடன் நட்பு முளைத்தது. இந்த இளைஞனுடன் எங்கோ போய்விட்டாள். அதற்கு பிறகு கணவன் போக்குதான் எனக்கு புரியவில்லை. வண்ணானுக்கு சட்டையை போட்டு விட்டால் அடுத்த சட்டையை தேடுவது போல மறுதாரத்திற்கு அலைந்தான். அங்கே இங்கே தேடினான். ஓர் ஏழை பெண்ணை புள்ளி வைத்தான். முகூர்த்தமும் குறித்தாகிவிட்டது. இந்த விஷயம் இவள் காலிற்கு எப்படியோ எட்டிவிட்டது. புருஷனை விட்டு வந்தவளுக்கு இதை பற்றிய கவலை தேவையில்லை. ஆனால் அவள் வெதும்பினாள். கணவனுக்காக அல்ல, பெண்ணுக்காகத்தான். கணவனை பற்றிய உண்மை அவர்களுக்கு தெரிந்திருக்க முடியாது. மற்றொரு பெண்ணையும் மோசம் செய்ய போகிறான். அதை சகித்து கொண்டிருப்பது நியாயமா என்ற யோசனையில் ஆழ்ந்து தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வந்தாள். முகூர்த்த தினத்து இரவு நிச்சய தாம்பலத்திற்கு பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிற்கு வந்திருந்த சமயம் வாசலில் மேளம் முழங்கி கொண்டிருந்தது. சைக்கிளில் ஒரு சேவகன் வந்து பெண்ணின் தகப்பனாரிடம் ஒரு தந்தியை கொடுத்து சென்றான். கை நடுங்க தந்தியை பிரித்து படித்தார். நீங்கள் செய்வது கல்யாணம் அல்ல, மரக்கட்டைக்கு பெண்ணை கொடுக்கிறீர்கள். எச்சரிப்பது என் கடமை, ராஜலட்சுமி என்று எழுதியிருந்தது. அவர் தலை சுழன்றது. வாய் திறக்கவில்லை. என்ன என்னவென்று பக்கத்தில் இருந்தவர்கள் கை நீட்டினார்கள். மௌனமாக தந்தியை மாப்பிள்ளையிடத்திலிருந்து நீட்டினார். அவன் படித்துவிட்டு திருடனை போல் விழித்தான். அவனுடைய மாமா அந்த தந்தியை பிடித்து இழுத்து வாசித்தார். அவர் முகம் ரௌத்திரமாக பொங்கியது. அது யார் ராஜலட்சுமி என்று பெண்ணின் தகப்பனார் மெதுவாக கேட்டார். அந்த கழுசறைதான் என்றார் மாமா. பெண்ணின் தகப்பனாருக்கு புரிந்துவிட்டது. இந்த மாதிரி பெண்களை சுட்டு கொளுத்த வேண்டும் என்றார் மாமா. பெண்ணின் தகப்பனார் மாப்பிள்ளையின் காதில் ஏதோ சொன்னார். மாப்பிள்ளை மாமாவிடம் சொன்னார். மாமா சாஸ்திரிகளிடம் சொன்னார். அவ்வளவுதான். திடீரென்று மேலம் நின்றுவிட்டது. கல் விழுந்த காக்கை கூட்டம் போல ஒரு நிமிஷத்திற்குள் வீடு காலியாகிவிட்டது. அதற்கு பிறகு நடந்ததுதான் இன்னும் ஆச்சரியம். தந்தி அடித்தால் என்ன ஊரிலிருந்து வருகிறது என்று தெரியும் அல்லவா? அதை கொண்டோ என்னவோ அவன் இவள் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விட்டான். ஒரு நாள் இரவு 9 இருக்கும். நாடோடி வைத்தியன் வீட்டில் இல்லை. கதவு சாத்தியிருந்தது. இவள் மட்டும் வெற்றிலை போட்டுக்கொண்டு வீட்டில் இருந்தாள். யாரோ வாசல் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. யார் என்றாள். நான் தான்.
என்று பதில் வந்தது. அந்த நான் யார் என்று புரியவில்லை. விளக்கெடுத்து வந்து கதவை திறந்தாள். தன் மாஜி கணவன். அவளுக்கு இன்னது செய்வதென்றே தெரியவில்லை, புரியவும் இல்லை. திகைப்படைந்து நின்று கொண்டிருந்த பொழுதே ரொம்ப பழகிய வீடு போல் அவன் உள்ளே போய் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தான். அவளும் திகிலடைந்து உள்ளே சென்றாள். கூடத்தில் ஒரு தூண், அதன் நிழலில் மௌனமாய் ஒண்டி நின்றாள். மண்டபத்திலிருந்து ஜலத்தில் குதிப்பவர் போல் அவன் ஆரம்பித்தான். நான் சண்டை போடுவதற்காக வரவில்லை. நீ என் வீட்டை விட்டு போய்விட்டாய், அதுவரையில் சரி. நான் மற்றொரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்வதில் உனக்கு என்ன நஷ்டம் என்றுதான் கேட்க வந்தேன் என்றான். அவள் பதில் சொல்லவே இல்லை. வீடு வாசல் நிலபுலம் இருக்கிறது, கௌரவமாய் இருந்தோம். நீ வந்து விட்டு போன போது ஒரு தடவை மானம் அழித்தாய். ஒரு தரம் மானம் அழித்தால் போதாதா? எங்கள் குடும்ப கௌரவம் போய்விட்டது. ஸ்திரீ இல்லாத குடும்பத்திற்கு சமூகத்தில் கௌரவம் ஏது என்று உணர்ச்சியற்ற குரலில் பேசினான். அப்பொழுதும் பதில் இல்லை. ஏதேனும் சொல்ல பார்ப்போம் என்று வற்புறுத்தினான். புகையில் அமுக்கிய தீ எழுவது போல் ஒரே வாக்கியம் சீறிக்கொண்டு வந்தது. உன் லட்சணத்துக்கு ஒரு பெண் பாழாவது போதாதா என்றாள். அவன் பதில் சொல்லவில்லை. வாசற்கதவை திறந்துவிட்டு ஒரு நிமிஷம் தயங்கினான். மறுபடி கூடத்திற்குள் நுழைந்தான். அப்படி என்றால் வீட்டிற்கு வந்துவிடே. ஸ்திரீ இல்லாத வீடென்று எல்லோரும் அலட்சியம் செய்கிறார்கள் என்று குழையும் குரலில் கோரினான். நீ ஒரு அசடு, போ என்றதும் போய்விட்டான். அவன் வந்ததும் நாட்டம் அவளுக்கு விளங்கவே இல்லை. சோர்ந்து கூடத்தில் உட்கார்ந்திருந்தாள். மணி 10 அடித்தது, 12 அடித்தது. இவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவன் வீட்டிற்குள் நுழைந்து பார்த்துவிட்டு ரகசியமாய் வெளியேறியது அவளுக்கு எப்படி தெரிய முடியும்? இளைஞன் ஏன் வரவில்லை? வைத்தியத்திற்காக திடீரென்று வெளியூர் போய்விட்டதாக நினைத்து தூங்கினாள். மறுநாள் விடிந்தது, அஸ்தமித்தது. ஆனால் அவனை காணவில்லை. சஞ்சலமடைந்து அன்று இரவை எப்படியோ கழித்தாள். மறுநாளும் வரவில்லை, அடுத்த நாளும் வரவில்லை. அவள் மனம் எப்படி இருந்திருக்கும்? மாஜி கணவர் வீட்டுக்கு போய்விடலாமா என்ற அவள ஆசை கூட தோன்றுமா? ஆனால் மனம் வருமா? விதியை நினைத்து கொண்டால் வேசியாகிவிட்டாள். வேறு வழி? ரகு பெருமூச்சுடன் நிறுத்தினான். அம்மா, நீ எப்பொழுது நகரசபை அங்கத்தினன் ஆனாய்? 3 மாதத்திற்கு முன்பு. நகரசபை அங்கத்தினர் பதவிக்கு இந்த பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றுமில்லை, ஓட்டுதான் சம்பந்தம். அவள் உனக்கு ஓட்டு தந்தாள், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அப்படியென்றால் நீ வீட்டை குறிப்பிட்டு என்னை அனுப்பியதில் மர்மம் ஏதோ இருக்கிறது, அதை மறைக்கிறாய். மர்மமும் இல்லை, வெட்கப்பட வேண்டியதும் இல்லை. ஓட்டு கேட்பதற்காக ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்குவதென்று தேர்தல் சம்பிரதாயம் ஒன்று உண்டு. அந்த மாதிரி இவள் வீட்டுக்கும் போயிருந்தேன். என்னுடன் சில தேர்தல் புலிகள் வந்திருந்தனர். நாங்கள் வீட்டுக்குள் நுழைந்ததும் இந்த பெண் எங்களை வரவேற்றாள். வெற்றிலை தட்டை கொணர்ந்து வைத்தாள். எங்களில் ஒருவர் ஒரு மாதிரியான ஆள். வெற்றிலை தட்டை எடுத்து வைத்து கொண்டு அங்கே இருந்த கட்டிலில் உட்கார்ந்து மெல்ல வெற்றிலை போட ஆரம்பித்தார். என்னை தவிர பாக்கி எல்லோரும் அதே மாதிரி செய்தார்கள். நான் மட்டும் நின்று கொண்டிருந்தேன். அப்படி உட்காருங்கள், நிற்பானேன் என்று பெண் வற்புறுத்தினாள். எனக்கு உட்கார பிடிக்கவில்லை, நின்று கொண்டே இருந்தேன். பல தரம் சொல்லியும் நான் கேட்கவில்லை. அவள் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். என்னுடைய தயக்கம் எப்படியோ எனக்கு பெரிய மதிப்பை சம்பாதித்து கொடுத்தது. ஏனெனில் தேர்தல் விஷயத்தை பேசி முடித்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறுகையில் வழியில் ஒரு துணி கிடந்தது. மற்றவர்கள் அதை மிதிக்காமல் போகும்பொழுதுதான் அதை அவள் கவனித்தாள். கவனித்தவுடன் நான் அந்த இடத்திற்கு வரும் முன்பே அதை அப்புறப்படுத்தினாள். ஒரு மகானுடைய காலை ஓர் அடி அதிகமாக எடுத்து வைக்கும்படி செய்யக்கூடாது என்ற எண்ணமோ என்னவோ. பிறகு அவளை பற்றி நான் நினைக்கவே இல்லை. ஒரு நாள் இரவு வீட்டில் உட்கார்ந்திருந்தேன். எவ்வித முன்னெச்சரிக்கையும் இன்றி அவள் அங்கு வந்ததும் நான் ஓரளவு வெட்கி போனேன். பிறகு என்னையே தேற்றிக்கொண்டு எங்கே இந்த வேளையில் என்றேன். உங்களிடம்தான் என்றாள். என்னால் நம்ப முடியவில்லை. எனக்கும் மற்ற ஸ்திரீகளுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று என் மனைவியே உறுதி கூறக்கூடிய நிலையில் அவளுக்கு என்னிடம் என்ன வேலை இருக்கலாம் என்று நினைத்தேன். நகரசபை சம்பந்தமாக வந்தீர்களா என்று ஊகித்து கேட்டேன். இல்லை என்று மயங்கினாள். பின்? அவள் பதில் சொல்லவில்லை. பின்? அவள் திடீரென்று எனக்கு நமஸ்காரம் செய்தால் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று தேம்பினாள். விஷயத்தை சொன்னால் பார்ப்போம் என்றேன். ஏதோ சட்டம் ஒன்று வந்திருக்கிறதாம். யாரேனும் ஒருவருக்கு சொந்தம் என்று போலீஸில் பதிவாகாமல் எதுவும் முடியாதாம். எனக்கு பிழைக்க வழி இல்லை, நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று தன் முழு வரலாற்றையும் சொல்லி முடித்தாள்.
நான் யோசிக்கவே இல்லை. என் பெயரை போலீஸில் பதிவு செய் என்றேன். உங்கள் பெயரையா என்று விம்மினாள். சும்மா செய் என்று வற்புறுத்தியதும் என்னை வணங்கி விட்டு போய்விட்டாள். அவ்வப்பொழுது அவளை பற்றி விசாரித்து வருகிறேன். வெகு கண்ணியமான முறையில் தொழில் நடத்துவதாக கேள்வி. போதுமான பணம் சேர்ந்திருக்கிறதென்றும் இனி சும்மா இருக்க தீர்மானித்திருப்பதாகவும் இன்று காலையில்தான் ஒரு குறிப்பு அனுப்பினாள். அதெல்லாம் சரி, அவள் வரலாறு தெரியாது என்றது இப்பொழுது பொய் என்று விளங்கிவிட்டது. என்னை அங்கு அனுப்பிய மர்மம்தான் விளங்கவில்லை. எனக்கும் தான் ஒரு மர்மம் விளங்கவில்லை. கதை கேட்கவா ஒருவன் இப்படி இரவில் போவான்? அதற்கா போனேன், கதை கேட்க நேர்ந்தது. கேட்ட பிறகு போகும் பொழுது இருந்த மனநிலையை காணவில்லை. என் மனசு ஒரு புதிராக இருக்கிறது. வேதாந்தமாக நான் பேசும் பொழுது மனசு சகதியில் புரண்டு கொண்டிருக்கும். மறுகணத்திற்குள் ஞானியை போன்ற உடலுணர்ச்சி உண்டாகிவிடுகிறது. இந்த விசித்திரத்தையும் அந்த வரலாற்றையும் மாறி மாறி எண்ணிக்கொண்டே அயர்ந்து விட்டேன். அவ்வளவுதான். உன் கேள்விக்கு விடை நீ சொன்னதிலேயே இருக்கிறது. உன்னை முழு அருணகிரியாக்க வேண்டுமென்றுதான் அங்கே அனுப்பினேன். அது பழித்துவிட்டது. ஒரு நாளைக்கேனும் ஆனால் உன்னையும் அருணகிரியில் பாதி என்றுதானே இந்த ஊர் போலீஸ்காரர்கள் நினைப்பார்கள்? அதுதான் இல்லை, நான் அந்த பக்கம் போவதில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால் இவர்களுக்கெல்லாம் நான் ஒரு புதிர். எனக்கு மட்டும் உன் மனநிலை புரிகிறது என்று ரகு தம்ளரில் கொஞ்சம் காஃபியை ஊற்றிக்கொண்டான். இதோட இந்த கதை முடிது நண்பர்களே. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.